ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு பூக்குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு அம்மா சொல்ல போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ப்ரெட்டு வச்சு ப்ரெட் உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு, தக்காளி பழம் ஒன்று, கேளான் வந்து ஒரு பாக்கெட்டு, மல்லி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ஒரு பாக்கெட் வந்து எடுத்துருக்குறோம். இதை வந்து பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். நெய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் சூடானதுக்கப்புறம் ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கிறேன் சின்ன சின்னதாக. இது வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் லைட்டாக. இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை வந்து லைட்டாக நெய் விட்டு அந்த வாசனை நெய்மானம் ஏறுறதுக்காக லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக செவந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஊற்றிக்கலாம். இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போடலாமா? நான் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தான், அதாவது காளான் தான் எடுத்துருக்குறேன். காளான், வெங்காயம், தக்காளி, அந்த டேஸ்ட்டோட தான் இது மிக்ஸ். பச்சை மிளகா வேணுங்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் வந்து வரமிளகா தான் எடுத்துருக்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்குறேன், அது போட்டுக்கலாம். இது வந்து பொடியாக அரிக்கணும். இது வந்து வெங்காயம், காளான் இதுக்கெல்லாம் வந்து உப்பு போடணும். அதுக்காக வெங்காயம் நல்லா பொரிச்சு பண்ணி கொடுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதங்கணும். உப்பு போட்டுக்கிறோம், வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு, தக்காளியில் உள்ள தண்ணி பூரா வெளியே வந்து தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மி, சிக்கன் மசாலா ஒரு கால் ஸ்பூன். இப்போ வந்து காளானையும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா வெந்து வரணும். காளான் போட்டதுனால உப்பு பத்தாதுன்னா, நம்ம அப்படியே வெங்காயத்துக்கு மட்டும் போட்டதுனாலும் கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, காளான், மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரெட்டு சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்க்கலாம், அப்புறம் வேக வச்ச முட்டை சேர்க்கலாம், நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து மஷ்ரூம் மட்டும்தான், அதாவது காளான் மட்டும்தான் ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரெட்டு உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் நல்லா வேகிற அளவுக்கு டைம் கொடுத்தோம்னா போதும், மற்றபடிக்கு எல்லாம் ப்ரெட்டு ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அம்மா செஞ்சு கொடுத்த ப்ரெட் உப்புமா வந்து சூப்பராக இருக்குங்க.
கொஞ்சம் இனிப்பாக இருந்தாலும் ப்ரெட்டு வந்து காரம் நாங்கள் சுருக்குன்னு போட்டங்காட்டி சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.